கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதார சந்தர்ஷயன் நிரபமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 33. பாலனை பலவகையும் காத்தார் வந்தார் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த 4 பாகங்களாக விஷ்ணு புராணத்தின் ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஹ்லாத சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முதல் பாகத்துல மகாசுரன் பெற்ற மாணிக்கம் பிரஹ்லாதன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். கர்ப்பஸ்ரீமானாக நாரதருடைய அனுகிரகத்தினால் பிரஹ்லாதன் மயர்வர மதிநலம் உடையவனாக விளங்கினான் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பாகத்துல பள்ளியில் ஓதி வந்த சிறுவனாக எப்படி இருந்தான் பிரஹ்லாதன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி பள்ளியிலே கற்ற பாடம் எதுவும் தன் மனசில் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய நிர்மலமான மனதிலே உள்ள எம்பெருமான் நாராயணன் கொடுத்த தெளிந்த அறிவினால் எங்குமுளன் கண்ணன் அப்படிங்கறத தான் உணர்ந்ததை குழந்தை ஹிரண்யகசிபு இடத்தில் சொன்னான். அப்பேற்பட்ட மகனை காய்ந்து அவனுக்கு பலவித தீங்குகளை இழைத்தான் ஹிரண்யகசிபு. ஒரு ஒரு தீங்கை இழைத்த பொழுதிலும் அதிலிருந்து எந்த மனப்பான்மையை கொண்டு பிரஹ்லாதன் தப்பித்தான் அப்படிங்கறத 3வது பாகமான பிரஹ்லாதன் காட்டிய வழி அப்படிங்கறதிலே அனுபவித்தோம். இப்படி எந்த தீங்கும் பிரஹ்லாதனை எதுவும் செய்யவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹிரண்யகசிபு கொஞ்ச காலம் விட்டு பிடிக்கலாம்னு நினைச்சு பிரஹ்லாதனை திருப்பி குருகுலம் அனுப்பினான். அங்கு சென்ற பிரஹ்லாதன் அங்க இருந்த அசுர பிள்ளைகளுக்கு அதிசய பாடங்களை புகுட்டினான். அதை 4வது பாகத்திலே பார்த்தோம். அசுர பிள்ளைகளெல்லாம் பிரஹ்லாதன் சொன்னத்தை கேட்டு எம்பெருமான் நாராயணனை பத்தி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார்களாம். அடாடா ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு நினைச்ச குருக்கள் திருப்பி ஹிரண்யகசிபு கிட்டக்க போய் பிரஹ்லாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவன் கெட்டது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற பசங்களையும் கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னார்களாம். உடனே ஹிரண்யகசிபு கோபம் கொண்டு திருப்பி பிரஹ்லாதனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சான். ஹிரண்யகசிபு நினைக்கிறான், இத்தனை காலமா அவனுக்கு நம்ம தீங்கு இழைக்கும் பொழுது நம்ம ஒரு கெடுதல் செய்யறோம் அப்படின்னு காட்டி செஞ்சுட்டு இருந்தோம். நாகங்களை ஏவி விட்டா கண்ணுக்கு முன்னாடி பாம்பு வருதுன்னு தெரியறது, நெருப்புக்குள்ள உட்காத்தி வச்சா கண்ணுக்கு முன்னாடி நெருப்பு மூட்டப்பட்டிருக்குன்னு தெரியறது, திக்கஜங்களை கொண்டு மோத விட்டா கண் முன்னாடி திக்கஜங்கள் தெரியறது. இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு தீங்கிழைக்காமல் அவனுக்கு தெரியாமல் ஒரு கெட்டது செஞ்சா அவனால அதிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டான் ஹிரண்யகசிபு. என்ன செஞ்சான், இந்த குழந்தைகளுக்கு குருகுலத்துல ஆகாரம் கொடுப்பார்கள். அந்த ஆகாரத்துல பிரஹ்லாதனுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்துல ஹலாஹல விஷத்தை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு அங்கு பக்குவம் செய்பவர்களுக்கு ஆணையிட்டான் ஹிரண்யகசிபு. அந்த சமையல்காரர்கள் அன்னைக்கு பிரஹ்லாதனுடைய உணவுல ஹலாஹல விஷத்தை கலந்து அவனுக்கு தெரியாமல் கொடுத்தார்களாம். தெரியாம கொடுத்துட்டா தெரியாம சாப்பிட்டுடுவான், அழிஞ்சு போயிடுவான்னு நினைக்கிறார்கள் எல்லாரும். ஆனா பிரஹ்லாதன் எந்த உணவை உண்டாலும் என்ன பண்ணுவான், அதை அபிமந்திரித்து உண்டுவானாம். அப்படின்னா என்ன, மந்திரம் போட்டுட்டு சாப்பிடுவானாம். என்ன மந்திரத்தை சொல்லி சாப்பிடுவான், அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பருகுவானாம். ஹலாஹலம் விஷம் கோரம் அனந்தோச்சாரணேன சஹா அபிமந்திரே சஹாந்தேன மைத்ரேய முகுஜே ததா. பராசர மகரிஷி சொல்றார், மைத்ரேயா
அபிமந்திரிதமாக்கி அந்த அண்டத்தை உண்டான் பிரகலாதன். அனந்தனுடைய திருநாமங்களால, திருநாம மந்திரங்களால அந்த அண்டத்தை சுத்தம் செய்து அதை உண்டான் அப்படிங்கிறார். இப்படி சொன்னால் என்ன ஆகும்? சொல்றாரே வியாச மகரிஷி, அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஹ சத்யம் சத்யம் வதாம்யஹம். அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எதை சாப்பிட்டாலும் எல்லா ரோகங்களும் நாசமடையும் அப்படிங்கிற. எந்த விதமான உடம்பா இருந்தாலும் சரி, எந்த விதமான கொடிய ரோகமா இருந்தாலும் சரி, அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி மருந்து சாப்பிட்டா கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்குமா? அதே மாதிரி கோவிந்த நாமத்தை ஸ்மரணம் பண்ணி எந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டாலும் அந்த விஷயம் நமக்கு நன்மையே அளிக்கும். அது ஹலாஹல விஷமா இருந்தாலும் அதையும் ஜீரணித்து கொள்ள முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல குழந்தை பிரகலாதன் காண்பிச்சான். அண்டத்தை உண்டுட்டு அழகா உட்கார்ந்துருக்கான், ஒண்ணுமே ஆகல, முகத்துல வாட்டம் கூட இல்லை. இத பார்த்த உடனே பயந்து போயிட்டார்கள் குருகுலத்துல இருந்தவர்கள். திரும்பி ராஜா கிட்டக்க ஓடி போய் இந்த குழந்தையை விஷமும் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னார்கள். உடனே கோபம் பொத்துண்டு வந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. இந்த அசுரர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த ஒரு விஷயம் பலிக்கல அப்படின்னா கோபம் ஜாஸ்தி ஆயிடுவோம். அதனால எப்படியாவது தாங்கள் நினைச்சதை நடத்தியே தீரணும் அப்படின்னு நினைப்பார்கள். அதனால பற்பல தீங்குகளை அடுக்கடுக்கா கொடுத்தான் ஹிரண்யகசிபு பிரகலாதனுக்கு. ஒரு ஒரு தீங்கிலிருந்தும் எம்பெருமான் எப்படி இவரை காப்பாத்தினார்னு மீண்டும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எம்பெருமானை பத்தி பாடும் பொழுது சுவாமி தேசிகன் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் அப்படிங்கிற சொல்லை எடுத்திருக்கிறார். பஞ்ச பாண்டவர்களை எம்பெருமான் கண்ணன் பல வகைகள்ல காத்தான். எந்த இடத்துல எந்த விதத்துல ஆபத்து வந்தாலும் அங்க ஓடி வந்து நிப்பான் கண்ணன். அதே போல இந்த இடத்துல எம்பெருமான் நாராயணன் இந்த பாலனை பல வகையும் காத்தார் வந்தார். வந்து வந்து காத்தாராம். எப்படி வந்து காத்தார் அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன செஞ்சான் ஹிரண்யகசிபு? விஷம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆச்சாரியர்கள் சண்டாமர்க்கர்களை கூட்டு, உங்களால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க, உங்களுக்குதான் பலவித மந்திரங்கள் தெரியுமே, இந்த பிரகலாதன் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒண்ணும் ஆகலைன்னு தெரியறது, அதனால மந்திரத்தை மந்திரத்தாலதான் வெல்ல முடியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை கொண்டு ஒரு பிசாசை உருவாக்குங்கோள், ஒரு கிருத்தியை உருவாக்குங்கோள் அப்படின்னா. இந்த கிருத்தியை அப்படிங்கிறது மந்திரத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாய சக்தி. அவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை எல்லாம் சொல்லி சண்டனும் பர்க்கனும் ஒரு கிருத்தியை உருவாக்கினார்கள். உருவாக்கி அதை ஏவி விடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்னார்களாம், டேய் பிரகலாதா, இப்பவாவது திருந்திடும், உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு, எவ்வளவு பெரிய குலத்துல நீ பிறந்திருக்கிறாய், உன்னுடைய அப்பா ஜகத்துக்கெல்லாம் பிரபுவா இருக்கார், அது மட்டும் இல்ல அப்பா அப்படிங்கிறவர் பிரதம குரு, அவர் சொல்றத நீ கேட்கணும், அதுக்காகவே அவர் ஹிரண்யாய நமகான்னு சொன்னா நீ சொல்லலாம், தப்பில்லை. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உனக்கு எந்த தெய்வத்தால எந்த காரியம் ஆகணும், எந்த அனந்தனால உனக்கு எந்த பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட்டார்களாம். இந்த அனந்தனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டா, கிம் தேவைஹி கிம் அனந்தேன கிம் அந்யேன தவாஸ்ரயா அப்படின்னார்கள். பிரகலாதன் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ரொம்ப கலங்கி போயிட்டான். இவர்கள் இவனுக்கு குரு, குருக்களை அவமதிக்க கூடாது, எது சரி எது தவறு அப்படின்னு அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த குழந்தை இந்த வார்த்தையை கேட்ட உடனே வாயமூடிண்டு இருக்க முடியாததனால பதில் சொல்றான். என்ன பதில் சொன்னான்? ஆச்சாரியர்களே, நீங்கள் சொன்ன விஷயத்துல பல விஷயங்கள் சத்தியம். என்ன சொன்னீர்கள்? பெரிய குலத்துல நான் பிறந்திருக்கேன், வாஸ்துவம் தான். எப்பேற்பட்ட மகான்கள்லாம் என்னுடைய குலத்துல இருந்திருக்கார்கள். லக்ஷ பிரஜாபதி, கண்டு மகரிஷி, பிரச்சேதசுக்கள், எத்தனை பேர் இருந்திருக்கார்கள், வாஸ்துவம் தான், பெரிய குலம் தான். அதே போல எங்க அப்பா இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்கார் இப்போ அப்படின்னு சொல்றேன், அதுவும் உண்மைதான், ஜகத்தையெல்லாம் ஆண்டு இருக்கார் எம்பெருமான் கிருபையினால. மூணாவது ஒரு விஷயம் சொன்னேன்,
அப்பா அப்படிங்கிறவர் உனக்கு பிரதமாச்சாரியர், அதனால அவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் கேட்கணும்னு சொன்னீர், அதுலயும் தப்பில்லை. ஆனா கடைசியில ஒன்று சொல்லிவிட்டேளே, இப்பேற்பட்ட நிலைமை உனக்கு இருக்கும் பொழுது உனக்கு யாரால என்ன பிரயோஜனம், அந்த அனந்தனால என்ன பிரயோஜனம், எம்பெருமானால என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டேளே, அதை என்னால தாங்க முடியல. அந்த எம்பெருமானுடைய கிருபையினாலதானே இன்னைக்கு எங்க அப்பா இப்பேற்பட்ட ஒரு வசதியான இடத்துல உட்கார்ந்திருக்கார். அந்த எம்பெருமானுடைய கிருபையினாலதானே நாம் எல்லாரும் தரிச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் நீங்க எனக்கு ஆச்சாரியத்துவம் பண்றதுக்கும் அவனேதான காரணம். இந்த உலகத்துல எவன் ஒருவனுக்கு எந்த புருஷார்த்தம் வேணுமானாலும் அந்த ஜனார்தனன் அனந்தனுடைய கிருபை வேணுமே. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எதுவா இருந்தாலும் அந்த அனந்தனே கொடுக்க கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது அவனால என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டேளே, இது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி குமுறி போய் கடைசியில அவர்களை வணங்கி அவன் சொன்னானாம், நான் குழந்தை, ஏதோ அறியாமையில பேசிட்டேன்னு நினைக்க வேண்டாம், ஆனா அத்துமீறி பேசியிருந்தால் என்னை மன்னிக்கவும் அப்படின்னு. இப்படி இவன் சொன்ன உடனே இந்த ஆச்சாரியர்களுக்கு கோபம் ஜாஸ்தியாயி அந்த கிருத்தியை இவன் மீது ஏவி விட்டுட்டார்கள். அக்னி கொழுந்து விட்டு எரியறா போல பிரஜ்வலிதமான அந்த கிருத்தியை திரிசூலத்தை எடுத்துட்டு ஓடி வந்தாளாம் பிரகலாதனை நோக்கி. அந்த திரிசூலமானது பிரகலாதனுடைய சரீரத்து மேல பட்ட உடனேவே சுக்கு நூற உடஞ்சி போச்சான். இவளுடைய எந்த பலமும் அவன் மீது எதுவுமே செயல்படவே இல்லை. இத பார்த்த உடனே அந்த கிருத்தியைக்கு கோபம் வந்துடுத்து. தன்னால சாதிக்க முடியாத ஒரு காரியத்துக்காக தன்னை உருவாக்கிவிட்டா அப்படின்ன உடனே தன்னை உருவாக்கினவர்கள் மேல அதனுடைய கோபம் திரும்பித்து இந்த சண்டனையும் மர்க்கனையும் பார்த்து அவர்களை அழிக்கிறதுக்கு இந்த கிருத்தியை ஓடி வர ஆரம்பிச்சது. அவர்களும் ஓடு ஓடுன்னு ஓடினார்கள். எந்த திசையில ஓடணும்னு தெரியல, தவிச்சு ஓடுறார்கள். இத பார்த்தான் பிரகலாதன், அடாடா என்னுடைய ஆச்சாரியர்களுக்கு என்ன ஒரு கதி வந்துடுத்து அப்படின்னு மனசுல கலங்கி போய் எம்பெருமான குறிச்சி தியானம் பண்ண ஆரம்பிச்சான். எம்பெருமான நோக்கி ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சான். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல ஆரம்பிச்சான். என்ன திருநாமத்தை சொன்னான், ஹே கிருஷ்ணா, ஹே அனந்தா, இவர்களை காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டான். கிருத்யாதஹ்யமானாம் ஸ்தான் விலோக்கிய சமஹாமதிஹி திராஹி கிருஷ்ணேதி அனந்தேதி வதன்னபியவபத்யத. இப்படி ஓடுகின்ற இந்த ஆச்சாரியர்களை ஹே கிருஷ்ணா, ஹே அனந்தா, நீர்தான் காப்பாத்தணும் அப்படின்னு கைய குபிச்சுண்டு கூப்பிட்டானாம் பிரகலாதன். இது மட்டும் இல்ல, அவன் ஒரு வார்த்தை சொன்னான், எம்பெருமானே பல தீங்குகளை என்னுடைய பிதா எனக்கு இழைத்தார். தன்னுடைய கிங்கரர்களை கொண்டு சஸ்திரங்களை என் மீது தூக்கி எறிய சொன்னார். நாகங்களை என் மீது ஏவி விட்டார். அக்னிக்குள்ளே என்னை உட்காத்தி வைத்தார். திக்கஜங்களினால் என்னை மிதிக்க செய்தார். அந்த எல்லா சமயங்களிலேயும் எல்லா பகைவர்கள் இடத்திலேயும் நான் உம்மையே பார்த்தேன். அப்படி நீர் அனுகிரகம் செய்தீர் எனக்கு. அந்த அனுகிரகம் செய்த நீர், அப்பேற்பட்ட மனப்பான்மையை கொடுத்த நீர் இன்றைய தினம் இவர்களை காப்பாற்ற வேண்டும். அன்னைக்கு அந்த மனப்பான்மையை அடியேனுக்கு கொடுத்தது சத்தியமானால் இன்றைய தினம் இவர்களையும் நீர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டானாம். உடனே அந்த கிருத்தியை மறைஞ்சி போய் இந்த ஆச்சாரியர்களை ஒன்னும் செய்யலையாம். இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்த எங்களாழ்வான் காண்பிச்சு கொடுக்கிறார் தன்னுடைய வியாக்கியானத்துல. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு அழகிய வியாக்கியானமான விஷ்ணு சித்தியம் அப்படிங்கறதை ஏற்றிருக்கிறார் எங்களாழ்வான். அதுல அவர் சொல்றார், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை பிரகலாதன் இந்த இடத்துல அழகா காண்பிச்சு கொடுத்தான். அவனுக்கு தீங்கிழைத்த அவனுடைய ஆச்சாரியர்களுக்கு இவன் நன்மையே நினைச்சான். இதுதான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படிங்கிறார். அனேன அபகாரிஷ்வபி உபகுர்வந்தீதி வைஷ்ணவானாம் ஆச்சாரஹா பிரதர்ஷிதா அப்படிங்கிறார். எவ்வளவு அபகாரங்கள், எவ்வளவு தீங்குகள் ஒருவன் இழைச்சிருந்தாலும் அவனுக்கு உபகாரமே செய்யும் அந்த நல்ல புத்தி ஒரு வைஷ்ணவனுக்கு உயர்ந்த லட்சணமாகும் அப்படிங்கிறார். இந்த உயர்ந்த வைஷ்ணவ லட்சணத்தை நாம் பூர்வாச்சாரியர்கள் கிட்டக்க நிறைய பார்க்கலாம். கூறத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுத்து.
அவருக்கு கண்ணு திரும்பி வரணும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் பேரருளாளனை குறிச்சி வரதராஜ ஸ்தவத்தை செய்யணும்னு நியமித்தார் எம்பெருமானார். அப்படியே செய்தார் கூறத்தாழ்வான். எம்பெருமானும் கூறத்தாழ்வான் முன்னாடி தோன்றினான். உமக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது கூறத்தாழ்வான் கேட்ட வரம் என்ன தெரியுமோ? என்னுடைய கண்ணிழப்புக்கு காரணமா இருந்த நாளூரான் பிழைத்து போகட்டும் அப்படின்னு கேட்டார். இப்பேற்பட்ட மனசு, இப்பேற்பட்ட உயர்ந்த குணம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமா. தனக்கு எந்த வித தீங்கு யார் இழைச்சிருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து போகணும் அப்படின்னு ஒரு உண்மையான வைஷ்ணவன் நினைப்பானா? அததான் இந்த இடத்துல பிரகலாதன் காண்பிச்சு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு வியாக்கியானம் செய்கிறார் ஆச்சாரியன். இப்படி இந்த கிருத்தியானவள் மறைஞ்ச உடனே ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப கிருதஜதை பொங்கி எழுந்துதான் பிரகலாதனை நோக்கி, பிரகலாதா இப்படி எங்களை காப்பாத்தினியே, நீ தீர்காயுசாய் இருப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார்கள். அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆச்சாரியர்கள் வாயார மனசார ஆசீர்வாதத்தை பண்ணினார். நீண்ட ஆயுஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை பண்ணினார்கள். ஆச்சாரியர்கள் ஆசீர்வாதம் பெரிய கவச்சம். ஆக இந்த இடத்துல எம்பெருமான் இந்த பிரகலாதனை, இந்த பாலனை ஆச்சாரியர்களின் ஆசியின் மூலம் காத்தார் அப்படிங்கறத பார்க்கலாம். இது ஆன உடனே ஹிரண்யகசிப்புவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு யோசனை வந்ததாம். இந்த பிரகலாதனை மாடியிலேருந்து கீழே தள்ளலாம் அப்படின்னு 100 யோசனை ஒசரமான ஒரு கட்டடத்திலிருந்து கீழே தள்ளி விட சொன்னானாம். அப்படியே தள்ளியும் விட்டார்கள் அவனுடைய கிங்கரர்கள். இப்படி தள்ளப்பட்ட உடனே பிரகலாதன் தன்னுடைய ஹிருதயத்தை கெட்டியா பிடிச்சிருந்தானாம். ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, கடைசியில என்னுடைய பிள்ளைக்கு பயம் வந்துடுத்து, அதான் நெஞ்ச பிடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டானாம். பிரகலாதன் சிரிச்சுண்டே சொன்னான், அப்பா பயம் எல்லாம் இல்ல, என் நெஞ்சில எம்பெருமான் குடியிருக்கிறாரே, அரவத் தமிழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தாரும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னுவார் ஆழ்வார். அந்த மாதிரி என்னுடைய நெஞ்சத்துல எம்பெருமான் குடியிருக்கிறானே, கோயில் கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஆட்டம் வந்துட போறதோ அப்படிங்கறதுனால அவனை தாங்கி பிடிச்சுண்டேன் அப்படின்னு நான் பிரகலாதன் இந்த இடத்துல தன்னை தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிற இந்த தங்க பிள்ளைக்கு எம்பெருமான் என்ன செய்வான்? தன்னுடைய மனைவியான தரணி தேவியை, மேதினியை, பிருத்திவியை, பூமாதேவியை அனுப்பிச்சு அவளை தாங்கி பிடிக்க சொன்னான் இந்த குழந்தையை. பதனானாம் ஜகத்தாத்ரி ஜகத்தாத்தாரி கேசவே பக்தியுக்தம் ததாரைனம் உபசங்கம்ய மேதினி. ஜகத்தாத்ரியான மேதினியான பூமாதேவி இவனை தரித்து காப்பாத்தினாள் அப்படிங்கிறது தெரியறது. ஆக மாடியிலிருந்து தள்ளப்படும் பொழுது எம்பெருமான் இந்த பாலனை பூமாதேவியின் மூலம் காத்தருளினான். மேல என்ன செய்தான் ஹிரண்யன்? எப்படியாவது இந்த குழந்தையை மாய்க்க வேண்டும், மாயையினால் மாய்க்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சான். மாயாவியான ஒரு அசுரன் அவன் கிட்டக்க இருந்தானாம். அவனுக்கு தான் சம்பராசுரன் அப்படின்னு பேரு. பலவித மாயைகளை அவனால உண்டாக்க முடியுமா? அதனால மாயையினால ஆயிரக்கணக்கான ஹிரண்ய கசிப்புக்களை உண்டாக்கி அவனை அட்டகாசம் செய்து சிரிக்க வைத்து பயமுடுத்த முயற்சி செய்தான் இந்த சம்பராசுரன் குழந்தையை. குழந்தை பிரகலாதன் சிறிதும் பயப்படவில்லை. எம்பெருமான் பார்த்தான், இதை எப்படி சமாளிப்பது? மாயையை மாயையை பகிஷ்காரம் செய்பவனால் தான் வெல்ல வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சான். யாரது? விகட்ட மாயா பகிஷ்கிருத விவித மாலா பரிஷ்கிருத ஸ்திர மகாயந்திர தந்திரிதா திருடதயா தந்திர யந்திரிதா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு அந்த மாயைகள் எல்லாத்தையும் ஒழித்து கட்டினாராம் எம்பெருமான். ஆஜகாம சமஜ்ஞாப்தம் ஜ்வாலாமாலி சுதர்சனம் தேன மாயா சஹசிரம் தத் சம்பராஸ்யாசுகாமினா அப்படிங்கிறார் மகரிஷி. ஆயிரக்கணக்கான மாயைகள் எல்லாத்தையும் ஒழித்து கட்டினார் சுதர்சன் ஆழ்வான் எம்பெருமானால ஏவப்பட்டு. ஆக இந்த மாயைகளிலிருந்து இந்த பாலனை சுதர்சன சக்கரத்தை கொண்டு காத்தார் எம்பெருமான் அப்படின்னு தெரிகிறது.
கடைசியா ஒரு முயற்சி செய்தான் ஹிரண்யகசிபு. இவனை எப்படியாவது கடலுக்குள்ள தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் அழிக்க முடியாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சு கொடுத்தாம் அவனுக்கு. அதனால என்ன பண்றது, கடலுக்குள்ள அவனை தள்ளி கடலுக்குள்ள அழுத்தி வச்சா அந்த அழுத்தம் தாங்காமல் அவனே உயிரை விட்டுடுவான் அப்படின்னு நினைச்சான். அதனால என்ன பண்ணினா, நாகபாசங்களால கட்டி கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டு மேல 1000 யோஜனை வரைக்கும் பர்வதங்களை கொண்டு குவிக்க சொன்னானாம் அவனுடைய கிங்கரர்களை. அவர்களும் அப்படியே செய்தார்கள். இப்படி ஆன உடனே என்ன ஆச்சா, இந்த பர்வதங்கள் எல்லாம் அவனை போய் அழுத்த வேண்டி இருக்க அதெல்லாம் முழுகி போயிடுத்தாம் கடலுக்குள்ள. முழுகி போய் இவனை மேல கொண்டு வந்து ஒரு இலை மேல அவன் மொதக்கறா மாதிரி, ஆலிலை மேல எம்பெருமான் மொதக்கறா மாதிரி பிரஹ்லாதன் அந்த மலைகள் மீது மிதந்து அழகா காட்சி அளித்தான். இத கம்பநாட்டாழ்வான் பாடுறார். தலையிர் கொண்ட தடக்கையினான் தன் நிலையிற்றீர்விலன் மனத்தில் நினைந்தான், சிலையின் தின் புடலில் சினையாளின் இலையில் பிள்ளை என பொலிகின்றான் அப்படிங்கிறார். இலையில் பிள்ளை ஆளிலை கண்ணனை போல் பொலிந்தானாம் அன்றைய தினம் பிரஹ்லாத ஆழ்வான். இந்த இடத்துல எம்பெருமான் என்ன செய்தார், கடலுக்குள்ள அழுத்தப்பட்ட இந்த பாலனை பர்வதங்களை கொண்டு அவைகளை இலை போல மாத்தி காத்தருளினார். ஆக இந்த இடத்துல பர்வதங்களை கொண்டு காத்தருளினார் எம்பெருமான்னு தெரிகிறது. இந்த பாலனை எம்பெருமான் எப்படி பல வகையும் காத்தார் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஆச்சாரியர்களின் ஆசீர்வாதத்தை கொண்டு காத்தார், அடுத்து பூமாதேவியை கொண்டு காத்தார், அடுத்து சுதர்சராழ்வானை கொண்டு காத்தார், கடைசியில பர்வதங்களை இலையாக மாத்தி காத்தார். இப்படி காக்கப்பட்ட இந்த பிரஹ்லாதன் எம்பெருமான நினைச்சு கண்ணீர் விட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் செய்த ஸ்தோத்திரம் என்ன அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம்.